கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கும் அதிமுகவினர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி காவல் நிலையத்தை திமுகவினர் முற்றுகையிட்டனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், முழு விவரம் என்ன? நிச்சயமாக செம்மலர், அதாவது தேர்தல் நன்னடத்தை நடைமுறைகள் வந்து தற்போது அமலாகிருக்கக்கூடிய சூழல்ல தொண்டாமுத்தூர், தேவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு வந்து அதிமுக சார்பாக வந்து அதாவது பரிசுகள், அதாவது பிளாஸ்டிக் சேர் உள்ளிட்ட பரிசுகளை வந்து வழங்குவதாக தொடர்ந்து அரசியல் கட்சியினர் வந்து குற்றம் சாட்டி வந்தாங்க. இந்த நிலையில நேற்று இரவு பாத்தீங்கன்னா தேவராயபுரம் பகுதியில திடீரென அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு பிளாஸ்டிக் கேர்கள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் கேட்கும் போது எந்த விளக்கமும் தராமல் அதனால வந்து அங்க சிறிது நேரம் வந்து சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில இன்று காலை வந்து திமுகவினர் வந்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதாவது தேர்தல் விதிமுறைகளை மீறி பரிசு பொருட்களை வழங்கக்கூடிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினாங்க. அது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்துக்கு உள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாரிடம் வந்து புகார் மனுவும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் இரவு நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் உள்ளிட்ட பரிசுகளை வந்து தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், தேர்தல் விதிமுறைகளை மீறுவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை, உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பிளாஸ்டிக் சேர்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் எத்தனை அளவுல வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விவரம் அடங்கிய ஒரு பட்டியலையும் வந்து வழங்கியிருக்காங்க. உடனடியாக தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் இந்த மாதிரி பரிசு பொருட்களை வந்து கொடுத்துட்டு வராங்க, அதை வந்து தடுக்க வேண்டும். அவ்வாறு பரிசு பொருட்களை வைத்திருக்கக்கூடிய அந்த வைத்திருக்கக்கூடிய பரிசு பொருட்களை அனைத்தையும் வந்து பறிமுதல் செய்யணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. தென்னிலவன், தற்போது திமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்று வருகிறதா தென்னிலவன்? நிச்சயமாக, அதாவது நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு வந்து பரிசு பொருட்களை வந்து இரவு நேரங்கள்ல வீடு வீடாக சென்று வழங்குவதாக புகாரை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இருப்பினும் நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்காத காரணத்தினால்தான் இன்று காலை வந்து திமுகவினர் வந்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கையை வந்து வலுவாக வச்சிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உடனடியாக நாங்கள் உயர் அதிகாரிகளையும் அதே போல தேர்தல் அலுவலரையும் சந்தித்து நாங்கள் வந்து புகார் அளிக்க உள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு நேரடியாக சென்று அதிமுகவினர் வந்து இந்த பரிசு பொருட்களை கொடுப்பதையும் புகைப்படமாக நாங்கள் ஆதாரமாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். உடனடியாக இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளை மீறி பரிசு பொருட்களை கொடுக்கும் அதிமுக நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மீண்டும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டதால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவினர் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரிடம் பேசி வரும் இந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தென்னிவன் வழங்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.